வீடியோ RLC சீரிஸ் சர்க்யூட் பத்தி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் RL சீரிஸ் சர்க்யூட் பார்த்திருப்போம், அடுத்தது RC சீரிஸ் சர்க்யூட் பார்த்திருப்போம். இப்போ RL இருக்கும் ஒரு ரெசிஸ்டரும் ஒரு இண்டக்டரும் சீரிஸா கனெக்ட் பண்ணிருப்போம். அப்புறம் RC சர்க்யூட்ல என்ன பண்ணிருப்போம், ஒரு ரெசிஸ்டரும் ஒரு கெப்பாசிட்டியும் சீரிஸா கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறமா வோல்டேஜ் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம், அடுத்தது பவர் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா RLC சீரிஸ் சர்க்யூட், அதே மாதிரிதான் வந்து RLC சீரிஸ் சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு அதே மாதிரிதான் ஒரு ரெசிஸ்டர் ஒரு இண்டக்டர் கெப்பாசிட்டர் மூணுமே இருக்கும். மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரிஸா கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆர், இண்டக்டருக்கு என்ன எல், கெப்பாசிட்டரோட சிம்பல் சி. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சைனசோடியல் வோல்டேஜ் வந்து நம்ம இந்த சர்க்யூட்ல வந்து அப்ளை பண்றோம். சேம் என்ன ஃபார்முலா Vm sin omega t, ஓகேங்களா. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா, ஒமேகா என்னது 2πf angular velocity, t னா டைம், டைம்க்கு வந்து என்ன யூனிட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட்ல வந்து சொல்லுவோம். அதே மாதிரி கரண்ட் வந்து என்ன i, ஓகேவா, கரண்ட் ஓட சிம்பிள் i. இப்போ i க்கு என்ன ஃபார்முலா சொல்லிருக்கோம், i equal to Im என்னது sin omega t, ஓகேங்களா. Im Vm, m போறோம் என்னது Im அப்படின்னா மேக்சிமம் கரண்ட், Vm மேக்சிமம் வோல்டேஜ். இப்போ நம்ம என்ன பண்றோம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கு பேரல டிராப் ஆகிற வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா Vr. அதே மாதிரி இண்டக்டன்ஸுக்கு பேரல டிராப் ஆகிற வோல்டேஜ் வந்து என்னது Vl. அதே மாதிரி டெபாசிட்டன்ஸுக்கு பேரல டிராப் ஆகிற வோல்டேஜ் வந்து என்னது Vc, சரிங்களா. ஏற்கனவே நம்ம RLC சீரிஸ் சர்க்யூட்ல இண்டக்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ VL equal to என்ன ஃபார்முலா சொன்னோம், VL equal to என்னது, VL equal to என்ன ஃபார்முலா, I XL, ஓகேங்களா. அப்ப XL ங்கிறது என்னது, இண்டக்டர் ரியாக்டன்ஸ். அப்ப XL equal to என்ன ஃபார்முலா, XL equal to 2πfL, ஓகேங்களா. XL equal to 2πfL, F னா frequency, L னா இண்டக்டன்ஸ் ஓட வேல்யூ. இப்போ அதே மாதிரி VC equal to என்ன, VC equal to என்னது I, அதாவது கரண்ட் இருக்க IXC, XC எப்படிங்கிறது வந்து கெபாசிட்டர் ரியாக்டன்ஸ். அப்போ XC ஈக்குவல் டு என்னது, 1/2πfC, ஓகேங்களா. C னா கெபாசிட்டன்ஸ் வேல்யூ, F னா ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ. அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், வோல்டேஜோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதாவது டோட்டல் வோல்டேஜ். அதாவது இப்போ மூணையும் தனித்தனியா, மூணும் தனித்தனியா இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ், அதாவது வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா, V equal to IR, ரெசிஸ்டன்ஸ் டிராப் ஆகிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது V equal to IR. இப்போ இண்டக்டன்ஸ்க்கு வந்து டிராப் இண்டக்டன்ஸ் டிராப் ஆகிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது VL equal to IXL. அதே மாதிரி கெபாசிட்டன்ஸ் டிராப் ஆகிற வோல்டேஜ் VC equal to IXC, அப்படி ஃபார்முலா தனித்தனியா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சர்க்யூட்ல மூணுமே சீரிஸா இருக்கு, மூணுமே இருக்கு, மூணும் சீரிஸா இருக்கு. அப்ப நம்ம வந்துட்டு ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணுவோம், V equal to என்னது I Z, ஓகேங்களா. அப்போ இந்த இம்பிடன்ஸோட அளவு ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதாவது இம்பிடன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இம்பிடன்ஸ் என்னது என்ன ஃபார்முலா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேட்டீங்களா, அதனோட வெக்டர் டயகிராம் எப்படி இருக்கும், அதாவது அதாவது வோல்டேஜ், அதாவது கரண்ட், அதாவது கரண்ட ரெஃபரன்ஸ் வச்சுக்கோ, கரெக்டா, கரண்ட ரெஃபரன்ஸ் வச்சு வந்தீங்க. இப்ப கரண்ட ரெஃபரன்ஸ் வச்சுட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல அதாவது பவர் ஃபேக்டர் எப்படி இருக்கும், அதாவது கரண்டும் வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்பேஸா இருக்கும், கேட்டுங்களா. அதாவது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணும் அப்படின்னா கரண்டுக்கும் வோல்டேஜ்க்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து 0 டிகிரியா இருக்கும். அப்போ வந்து பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டரா இருக்கும். இப்போ இப்போ என்ன பண்ணலாம், இங்கிருந்து வச்சுக்கோங்க இந்த வோல்டேஜ் வந்து VR வோல்டேஜ், இந்த பாயிண்ட் வந்து A வச்சுக்கோ, இந்த பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் O வச்சுக்கோ, ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்றோம், அடுத்தது இண்டக்டன்ஸ் பாருங்க, இண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், லீடிங், அதாவது
கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது கரண்ட் அதாவது முன்னாடி இருக்கும் கொஞ்சம் ஓகேங்களா. அப்போ வோல்டேஜ் வந்து லீடிங்ல இருக்கும் கொஞ்சம். அப்போ விஆருக்கு 90 டிகிரியில விஎல் வந்து இருக்கும். விஆருக்கு 90 டிகிரியில நம்ம என்ன படிச்சோம், விஎல் படிச்சிருக்கோம் ஓகேங்களா. அதே மாதிரி கெபாசிட்டன்ஸ் அதாவது டிசி வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல டிசி வந்து கீழே இருக்கும் ஓகேங்களா, ஆப்போசிட் அதாவது விஎலுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ ஓஏ இது பின்னு வச்சுக்கோங்க, இத சி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்னது, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இப்போ டோட்டல் வோல்டேஜ் அதாவது நமக்கு வந்து ஒரு முக்கோணம் வரணும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஓஏ அதாவது சாரி இது வந்து ஓஏ ஈக்குவல் டு விஆர், ஏபி ஈக்குவல் டு விஎல், ஏசி ஈக்குவல் டு என்னது பிசி வந்துருச்சு. இப்ப நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அதாவது என்னன்னா ஒரு கொஞ்சம் வந்து எந்த அளவு இருக்கோ அதே அளவை இந்த இடத்துல கழிச்சு அப்படின்னா இந்த இடத்துல அதாவது எக்ஸியை வந்து இந்த இடத்துல கழிச்சோம் அப்படின்னா இது வந்து அதாவது டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா விஎல். இது வந்து என்ன அப்படின்னா இது எந்த அளவு இருக்கோ அந்த அளவு கழிக்கிறோம், மேல இருந்து கழிச்ச அப்படின்னா மீதி இருக்கிறது வந்து என்ன விஎல் மைனஸ் விசி புரியுதுங்களா. விஎல் வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா விஎல் மைனஸ் விசி. சப்போஸ் பிசி வந்துட்டு அதாவது பிசி வந்து விஎல் கூட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த டயகிராம் அப்படியே கீழே தலைக்கிறா பாத்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த பாயிண்ட வச்சுக்கோ. இப்போ இந்த பாயிண்ட் அடுத்து என்ன இருக்கு டி வச்சுக்கோ ஓகேங்களா. அடுத்தது இதையும் இதையும் ஜாயின் பண்ண அப்படின்னா நமக்கு டோட்டல் வோல்டேஜ் வந்து கிடைக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், பித்தாகரஸ் தேற்றம் படி சொல்லுவோம். அதாவது ஓடி ஈக்குவல் டு இது ஓஏ ஸ்கொயர் பிளஸ் அதாவது ரூட் ஆஃப் ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏடி ஸ்கொயர். அப்போ ஓடி ஈக்குவல் டு என்ன சொன்னேன் அதாவது ஓஏ ஸ்கொயர் பிளஸ் என்னது ஏடி ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன வேணும், ஓஏ வேல்யூ போடணும், ஏடியோட வேல்யூ போடணும். இப்போ ஓடி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சு சொல்லியிருக்கோம் பி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஓஏ ஸ்கொயர், ஓஏ ஸ்கொயர் வந்து என்னது விஆர். அப்போ சாரி விஆர் ஸ்கொயர் ஓஏட வேல்யூ விஆர். அதே மாதிரி ஏடி, ஏடியோட வேல்யூ என்னது விஎல் மைனஸ் பிசி. அப்போ ஏ விஎல் மைனஸ் பிசி அப்படிங்களா ஹோல் ஸ்கொயர் இருக்கு ஹோல் ஸ்கொயர். இப்போ பி ஈக்குவல் டு பி ரூட் ஆஃப் விஆர் நமக்கு என்ன சொன்னா ஐஆர் ஹோல் ஸ்கொயர். இப்போ விஎல் ஓட வேல்யூ என்னது ஐ எக்ஸ்எல், பிசி ஓட வேல்யூ ஐ எக்ஸ்சி ஓகேங்களா. இப்போ ஐ எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர் ஐ எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரூட் ஆஃப் இது என்ன பண்ணலாம் ஐஆர் ஸ்கொயர் சாரி ஐஆர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் என்ன பண்ணலாம் உள்ள இருந்தோம் அப்படின்னா IX ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கோங்கன்னா XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இதில் ஒரு ஐ ஸ்கொயர் இருக்கு, இதில் ஒரு ஐ ஸ்கொயர் இருக்கு, காரணம்னா ஒன்று வெளியே எடுத்துக்கோ. இப்போ ஐ ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கோ, என்னது ஆர் ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் நல்லா பண்ணுவோம் எல்லோருக்கும் சீக்கும் டிஃபரன்ஸ் கரெக்டாக பண்ணுவோம் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த வகையில் இருக்கு வி இருக்கு, அப்போ வி ஈக்குவல் டு எப்படி கிடைச்சிருக்கு வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர் இன்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐ ஐ ஸ்கொயர் இருக்கு, ஐ ஸ்கொயர் ரூட் வெளியே வந்துச்சு அப்படின்னா ஐ ஓகேங்களா. ஐ ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஐ வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் என்னது ஆர் ஸ்கொயர் பிளஸ் XL minus XC whole square ஓகேங்களா. இப்போ V by I இதுக்கும் போங்க V by I வந்துடும், அதாவது பெருக்கல் இருக்கிற இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா பகுத்தல கீழே வரும். இப்போ ரூட் ஆஃப் என்னது ஆர் ஸ்கொயர் பிளஸ் XL minus XC whole square இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பிடன்ஸ். V by I வந்து ரிசல்ட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர் இதுதான் வந்து அதாவது ஆர்எல்சி மூணுமே சீரீஸா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா
இதெல்லாம் இம்பிடன்ஸோட ஃபார்முலா என்ன ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதுதான் அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. நம்ம என்ன சொன்னோம், இந்த இடத்துல எக்ஸ்எல் வேல்யூ அதாவது டிஎல்ஓட வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அப்போ எக்ஸ்எல்ஓட வேல்யூ அதிகமா இருக்கும். அதனால வெக்டர் டயக்ராம் மேல இருந்து கழிச்சோம். சப்போஸ் எக்ஸியோட வேல்யூ அதிகம் அதாவது பிசியோட வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸியோட வேல்யூ அதிகமா இருக்கும் அர்த்தம். அப்ப எக்ஸியோட வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, அதாவது இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னது ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ ஆர் அப்படின்னு இந்த ஃபார்முலா இல்லைன்னா இந்த ஃபார்முலா எக்ஸ்எல் வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா எக்ஸி வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா. அப்ப அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் கண்டுபிடிக்க V equal to I Z அப்படின்னு போட்டுருவோம் கண்டிங்களா. அப்போ அதே மாதிரி Z equal to என்ன V by I அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம் P கண்டுபிடிக்கணுமா, P equal to என்ன ஃபார்முலா VI cos theta கண்டிங்களா.